ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லியான் அப்டேட். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸில் படிக்கிற எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் செமஸ்டர் எப்படி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இன்டர்னல் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது ஒரு குவெஷ்சனரி மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்கும், குவெஷ்சன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரைக்கும் A21 பேட்ச்க்கு ஓப்பன் ஆகலை, அதாவது ஃபார் December 2021 எக்ஸாமுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆகலை. ஸோ இது ப்ரீவியஸ் பேட்ச் தான் டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நைன்த் மார்ச் வரைக்கும். லாஸ்ட் செமஸ்டரே இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு சில பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ போடுறதே எப்படி அட்டன் பண்ணணுன்றதுக்காக ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ வீடியோ போடுறதே உடனே இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்துச்சுன்னு எல்லோரும் போய் லாகின் பண்ணி செக் பண்ணிக்க வேணாம். இன்னும் A21 பேட்ச்க்கு ரிலீஸ் ஆகலை. இல்லை அதுக்கு முன்னாடி நமக்கு இன்டர்ல A21 பேட்சுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் என்னன்ற ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இந்த காமன் தான் லிங்க் எப்பவுமே. ஸோ லாஸ்ட் இயர் இந்த இருக்க எல்லாருக்குமே ஒரே காமன் லிங்க் தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க்கு. ஸோ அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணணுன்னே மற்ற பேட்ச் எல்லாமே வரும் A21 தவிர, பிகாஸ் A21க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோவும் கம்ப்ளீட்டாக நாலேஜ் ஷேரிங் தான். ஃபஸ்ட்டு இதில் லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வர பாப்பாப்பே ஆஸ் யூஷுவல் லைக் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட். இங்கேயும் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. லைக் எல்லையில் ஒரு சில பேர் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி லைக் லாஸ்ட்டில் வந்து எரர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆனவங்களுக்கு ஓகே வெல் அண்ட் குட், பட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அகைன் ஒரு 24 hours கழிச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இங்கே இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் இப்போ அதே தப்பு பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடில் போட்டு மொபைலே பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களோட ஓகே, அது சப்மிட் ஆகிடும் ஓகே ஆகிடும், பட் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வராது, ஹேஷ் மார்க் போட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார் யார் உங்கள்கிட்டயோ இருந்ததுன்னா சிஸ்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி சிஸ்டம் யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஃபுல் ப்ராப்பர் ரிசல்ட்ஸே வந்து நீ இன்டர்னல் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். ஈவன் நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாலையும் அது ப்ராப்பராக சப்மிட் ஆகலை யூனிவர்சிட்டிக்குன்னா உங்களுக்கு ரிசல்ட்டில் ஆஷ்னு தான் வரும். தென் இது லாஸ்ட் அசஸ்மெண்ட், லாஸ்ட் அதாவது May 2021 எக்ஸாமுக்கான இதான் இன்னும் ஓப்பனில் இருக்கு இன்டர்னல். இன்னும் December 2021 எக்ஸாமுக்கான இன்டர்னல் ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி பாப் அப் தான் வரும். ஸோ அதில் அகைன் ஆல் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு, ஸோ இது மாதிரி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும், லைக் ஸ்க்ரீன் மேபி மாறலாம், பட் உங்களுக்கு கேட்குற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி வரும், அதாவது உங்களோட சப்ஜெக்ட் கோடு. எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க எக்ஸாம் கோடு வந்து வேறையாக இருக்குது, புக்கில் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஒரே சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு எக்ஸாம் ரெண்டு கோடு இருக்குது, ஒன்று வந்து சப்ஜெக்ட் கோடு, ஒன்று வந்து எக்ஸாம் கோடு. ஸோ இந்த எக்ஸாம் கோடு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷனில் பார்க்கலாம், ஹால் டிக்கெட்டில் பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் கோடு வந்து நீங்கள் இன்டர்னல் புக்ஸ் PDF டவுன்லோட் பண்ணும்போது பார்க்கலாம், புக்கில் பார்க்கலாம், தென் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கூட பார்க்கலாம். ஸோ அது அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட், ரெண்டுமே காமன் தான் அப்படின்றதுக்காக இங்கே போட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் நேம், தென் அசஸ்மெண்ட் ஒன், அசஸ்மெண்ட் டூ. இது இயர்லியாக தான் கம்ப்ளீட் பண்ணவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண வந்து இங்கே ஓப்பன் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஓப்பன் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து 20 questions இருக்கும், 20 questions ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாமே முடிச்சதும் அதோட செக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எல்லாமே கரெக்டாக சப்மிட் ஆகிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தாலுமே ரிசல்ட்ஸில் வந்து ஆஷ் மார்க் வந்துடும், பிகாஸ் அந்த டைமில் ஏதாவது நெட்ஒர்க் சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டவுனாக இருந்திருக்கும், சர்வர் டவுனாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் முடிஞ்சதுமே கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னு இருந்துருவாங்க, ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கே தெரியும் நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான். அண்ட் மோர் ஓவர் மார்க்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் ஜஸ்ட் இங்கே டிக் மார்க் மட்டும்தான் வரும், உங்களோட மார்க்ஸ் டிஸ்பிளே ஆகாது. மார்க்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட செமஸ்டர் ரிசல்ட்ஸில் தான் தெரியும். ஸோ இதில் பாஸ் மார்க் ஃபெயில் மார்க்ன்றதெல்லாம் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து செகண்ட் பார்த்துக்கோங்க. தென் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் நேம் எல்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி தான் MCQ பேஸ்டு, சாய்ஸ் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ். ஸோ ஏபிசி ஒரு க்வெஸ்சன் இருக்கும், க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டு, அதாவது ஒவ்வொரு இன்டர்னல், அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டுக்கும் 20 questions. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மொத்தமாக 40 questions இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கே
20 questions இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் முடிச்சுட்டு இங்கே சேவ்னு இருக்கும், சேவ்னு கிளிக் பண்ணணும். சேவ்னு நீங்கள் கிளிக் பண்ணலன்னா அது அங்கே டிக் மார்க் வராது. நான் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் காமிச்சமே உங்களுக்கு டிக் மார்க் வராது, ஓப்பன்லேயே தான் இருக்கும். தென் நீங்கள் இங்கே சேவ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஆன்சர்ஸ் வந்து அகைன் மாற்ற முடியாது. ஸோ அதான் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் ஒன்ஸ் ட்வைஸ் கூட செக் பண்ணிக்கோங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சர்ஸாக மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இது வந்து இதே மாதிரி இந்த கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் கொஷின்ஸ் தான் வந்து உங்களை வர சொன்ன இன்டர்லாஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாம், மொபைல் நம்பர்லாம் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் போட்டு எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அனுப்புகிறேன். ஸோ யாராச்சும் வாலண்டியராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் செமஸ்டர் இன்டர்லாஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு இன்டர்லாஸ்மெண்ட் அப்போ யூஸ் ஆகும். ஸோ ஈவன் இன்டர்லாஸ்மெண்ட் யாரா அந்த டைமில் வந்து ஹரி பரியில் யாரோ ஒருத்தர் கொடுக்குற ஆன்சர் வச்சு எல்லோரும் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த கொஷின்ஸ்க்கு இந்த ஆன்சர், இந்த கொஷினுக்கு அந்த ஆன்சர்னு யாராச்சும் சொல்லும் போது நம்ம ஏன்னா ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறோம்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஷின் பார்த்து இது பண்ணிக்கலாமோ, பொறுமையாக பண்ணியிருக்கலாமோன்னு. ஈவன் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, ஏன்னா இப்போ பாருங்கள் லாஸ்ட் செமஸ்டரில் போட்டதே இன்னும் வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஒரு தடவை நீங்களும் ஓப்பன் புக்கு தான், நீங்கள் புக்லேயும் நீங்களும் செக் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் இருக்குது கூகுளையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துருச்சு டைம் ஃபஸ்ட்டு வந்து டைம் சொல்லுவாங்க, ஒரு சர்டன் டேட் சொல்லிட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சொல்லுவாங்க, பட் ஃப்யூச்சரில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். தென் நீங்கள் இது எப்போது இன்டர்லாஸ்மெண்ட் லாக் பண்ணுவோம்னா செமஸ்டர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் மட்டும்தான் லாக் பண்ணுவாங்க, மற்றபடி இது ஓப்பனில் தான் இருக்கும். டில் நெக்ஸ்ட் செமஸ்டர் வர வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் அதை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அதனால் ஹரி பரியில் பண்ண வேணாம், பொறுமையாக ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுக்கப்புறம் கொடுங்க. எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி லாகின் பண்ணி அகெயின் இந்த ரெண்டு அசஸ்மெண்ட்டும் 5 subjects டிக் மார்க் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகியிருக்கலாம், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக வந்திருக்கான்றது தெரியும். ஸோ இன்டர்லாஸ்மெண்ட் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலனா இப்படி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்லாஸ்மெண்ட் இப்படி தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸே இருக்கும். இன்டர்லாஸ்மெண்ட் செமஸ்டர் எக்ஸாம் டோட்டல் இருக்கும். ஸோ இன்டர்லாஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணல, இல்லை நீங்கள் ஈவன் சப்மிட் பண்ணியிருந்தாலே அது ப்ராப்பராக உங்களுக்கு இருந்து ரீச் ஆகல, சர்வர் டவுன் ஆச்சுன்னு அந்த மாதிரி தான் ஆஷ் மார்க் சொன்னாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் உங்களுக்கு வராது, ரிசல்ட்ஸ் வந்து ஆஷில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஈவன் க்ரீன் கலர் டிக் மார்க் வந்தவங்களுக்கு கூட இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் அகைன் ரீ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் அகைன் இன்டர்லாஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 weeks வந்து உங்களுக்கு அப்டேட் ஆன ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா சிஸ்டமில் பண்ணுறோம்ன்றதுலாம், ஏன்னா ஹரி பரியில் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட் ரெஷப்பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்போது இஷ்யூஸ் இருக்கும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் கொரியஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.